ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மாம்ஸ் கிச்சன் நாங்கள் போடுற வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை click பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான சின்ன வெங்காய தொக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கிலோ அளவுள்ள சின்ன வெங்காயத்தை நாங்கள் தோல் உரித்து வச்சுருக்கோம் முப்பது பால் பூண்டு தோல் நீக்கி வச்சுக்கணும் வெங்காயத்தை நம்மளால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ரைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் பூண்டு பல்களையும் இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு நூறு கிராம் அளவுள்ள தனி மிளகாத்தூள் புளிக்கரசல் ஒரு கப் பொடி பண்ண வெந்தயம் ரெண்டு கடுகு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் இதை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது நல்லா காஞ்சதையும் வெந்தயத்தை போட்டு நல்லா செவக்க வறுத்தெடுக்கணும் தான் வச்சு வறுக்கணுங்க கையில் வச்சுருக்கக்கூடாது நல்லா வரப்படாது அடுத்து கடுகு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் அடுத்து சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாய அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதையுமே கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க விடலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பற்களை போடலாம் பூண்டு நல்லா அந்த காரம் போக நல்லா வணக்கி விட்டுருணும் வணங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் நல்லா வணங்கணுங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம அதை தனியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது வெங்காயம் பூண்டுமு இந்தளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வந்துடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரிசலை ஊற்றிடலாம் புளிக்கரிசில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு அதோட வாசம் போனதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளை போட்டுடலாம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தீ சிம்மில் இருக்கணுங்க ஹையில இருந்தால் தீஞ்சு போயிடும் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தொக்கு வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்குறக்கு கொஞ்சமாக சக்கரை அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடி இதையும் போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மிலியே வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா நம்ம ஊற்றுன எண்ணெய் பிரிஞ்சு வரும் கடாயில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும் அவ்வளோதாங்க நம்ம வெங்காய தொக்கு தயார் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்ல சைடிஷ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ